இன்று முதல் முண்டகோபனிஷத் விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. வேதம் என்பது ஒரு சாஸ்திரமாக இருந்தாலும் முதல் பகுதி கடைசி பகுதி என்று நாம் பிரிக்கின்றோம். முதல் பகுதிக்கு பல பெயர்கள் பார்க்கப்பட்டது, பூர்வபாகக, கர்மகாண்டக என்றெல்லாம். கடைசி என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் அந்தக, வேதாந்தக, வேதத்தினுடைய கடைசி பகுதி. இனி ஒரு சொல் பார்க்கப்பட்டது, ஞான காண்டம். வேதத்தினுடைய கடைசி பகுதியை வேதாந்தம், ஞான காண்டம் என்று கூறலாம். இனி ஒரு சொல் உபநிஷத். உபநிஷத் என்றாலும், வேதத்தினுடைய கடைசி பகுதி என்றாலும், ஞான காண்டம் என்றாலும் ஒரே பொருள். நாம் அறிந்தது ரிக், யஜுஸ், சாம, அதர்வண என்ற நான்கு வேதங்கள். இந்த நான்கு வேதங்களினுடைய கடைசி பகுதியில் உபனிஷத்துக்கள் இருக்கின்றது. ருக்வேதத்தினுடைய கடைசி பகுதியில் பல உபனிஷத்துக்கள், அதேபோல யஜுஸ், சாம, அதர்வண என்று. முதலில் உபனிஷத் என்ற சொல்லினுடைய பொருளை பார்ப்போம். அதற்கு பிறகு நாம் எடுத்துக்கொண்ட முண்டகோபனிஷத்திற்கு செல்லலாம். உபனிஷத் என்ற சொல் இறுதியாக பிரம்ம வித்யா என்ற பொருளை தருகிறது. உபனிஷத் என்ற சொல்லினுடைய பொருள் பிரம்ம வித்யா. பிரம்ம என்றால் பரம்பொருள், வித்யா என்றால் ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானம், ஆத்ம வித்யா அல்லது பிரம்ம வித்யா, உண்மையை பற்றிய அறிவு. இப்போ உபனிஷத்துங்கிற சொல்லினுடைய பொருள் பிரம்ம வித்யா. இந்த உபனிஷத் என்ற சொல் எப்படி பிரம்ம வித்யா என்ற பொருளை கொடுக்கின்றது என்றால், பல கோணத்தில் நாம் பார்க்கலாம். உபனிஷத் என்ற சொல்லினுடைய இறுதியான பொருள் பிரம்ம வித்யா. எப்படி உபனிஷத் என்ற சொல் இந்த பொருளை கொடுக்கின்றது என்றால், பல கோணங்களில் நாம் உபனிஷத் என்ற சொல்லை பிரித்து பொருள் கொள்ளலாம். நாம் ஒவ்வொரு உபனிஷத்திலும் ஒவ்வொரு கோணத்தில் இவ்விதம் உபனிஷத் என்ற சொல்லை பிரித்து கடைசியில் கிடைக்கிற பொருள் பிரம்ம வித்யா. இங்கு நாம் உபனிஷத் என்ற சொல்லை பிரித்து பொருள் பார்ப்போம். இந்த சொல் மூன்றாக பிரிக்கப்படுகின்றது. உபனிஷத் என்ற சொல் மூன்றாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று உப, இரண்டாவது நீ, மூன்றாவது ஷத். உப, நீ, ஷத், இந்த மூன்று சொற்களினுடைய சேர்க்கையே உபனிஷத் என்ற பதம். உபனிஷத் என்பது உப, நீ, ஷத், இந்த மூன்றினுடைய சேர்க்கை. இந்த மூன்றுக்கும் நாம் பல பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். உப என்பதற்கு பல பொருள்கள் இருக்கிறது, நீ என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றது, ஷத் என்ற சொல்லுக்கு மூன்று பொருள்கள் இருக்கின்றது. ஆகவே விதவிதமான பொருளை கொடுத்து நாம் விதவிதமான அர்த்தத்தை அடையலாம். எவ்வளவு விதமான அர்த்தத்தை கொடுத்தாலும் இறுதியாக கிடைக்கின்ற ஒரு பொருள் பிரம்ம வித்யா. இந்த பிரம்ம வித்யா என்ற அர்த்தத்தை பல அர்த்தங்கள் கொடுத்து நாம் அடையலாம். இந்த உபநிஷத்திற்கு ஒரு அர்த்தத்தை, ஒரு சேர்க்கையில் இந்த பொருளை நாம் அடைய இருக்கின்றோம். ஆகவே உப என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் இங்கு நாம் ஒரு அர்த்தம்தான் பார்ப்போம். அதே போல நீ என்பதற்கு ஒரு பொருள், ஷத் என்பதற்கு ஒரு பொருள். பார்த்து இறுதியாக எந்த அர்த்தத்தை அடைவோம், பிரம்ம வித்யா என்ற பொருளை அடைவோம்.
இப்பொழுது அர்த்தத்திற்கு செல்லலாம். உப என்ற சொல்லுக்கு குருவினுடைய அருகில் செல்லுதல், குரு சமீப கமனம், குருவினுடைய அருகில் செல்லுதல் என்று பொருள். உப என்றால் அருகில் செல்லுதல். குருவினுடைய அருகில் சென்று என்ன செய்ய வேண்டும்? சாஸ்திரம் நாம் படிக்க வேண்டும். ஞானத்தை பெற வேண்டுமென்றால் சாஸ்திரத்தை படிக்க வேண்டும், வேதாந்தத்தை படிக்க வேண்டும். அப்படி படித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஞானத்தை, அறிவை அடைய வேண்டும். அந்த அறிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சந்தேகமில்லாமல் அறிவை அடைய வேண்டும். ஒரு அறிவை நாம் அடைகின்றோம், அந்த அறிவில் நமக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் அந்த அறிவை அடைந்ததற்கும் அடையாததற்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆகவே எந்த ஒரு ஞானமும் சந்தேகமில்லாமல் பெற வேண்டும். அந்த சந்தேகமில்லாமல் பெறுகின்ற ஞானத்தை நீ என்ற சொல் விளக்குகின்றது. நீ என்றால் நிச்சய ஞானம். நிச்சய ஞானம், நிச்சயம் என்றால் சந்தேகமில்லாமல் தெளிவாக அடைய வேண்டும். இப்போ உப நீக்கு என்ன பொருள் நமக்கு கிடைத்துவிட்டது? குருவை நாடி பரம்பொருளை பற்றிய அறிவை நிச்சயமாக பெற வேண்டும். இனி இந்த ஷத் என்ற சொல் எப்பொழுதுமே இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்கின்றது. குருவினுடைய அருகில் சென்று நிச்சயமான ஞானத்தை பெற்றால் என்ன பிரயோஜனம் அடையப்படுகின்றது? இங்கு ஷத் என்பது அவசாதக, நாசம் என்று பொருள். நாசம் செய்வது என்று பொருள். அழிப்பது, நாசத்தை செய்வது என்று பொருள். இப்போ இதை கேட்டோடனே நமக்கு பயம் வந்துடும். குருவினுடைய அருகில் சென்று எதையோன்னு நிச்சயமாக தெரிஞ்சு நாசம் ஏற்படும். எதற்கு? சம்சாரஸ்ய, சம்சாரத்தினுடைய நாசமானது, அழிவானது ஏற்படும். ஷத் என்றால் நாசம். எதனுடைய நாசம்? துயரத்தினுடைய, சம்சாரத்தினுடைய நாசம், அல்லது சம்சாரம் நம்மை விட்டு சென்றுவிடும். இதையெல்லாம் சேர்த்து சொன்னால் எப்படி அர்த்தம் வரும்? குருவினுடைய அருகில் சென்று நிச்சயமாக எதை அடைந்து சம்சாரம் நிவிருத்தியாகிறதோ அதுதான் உபனிஷத்துங்கிற சொல்லினுடைய பொருள். குருவினுடைய அருகில் சென்று நிச்சயமாக எதை பெற்றால் நம்முடைய துயரம் நீங்குமோ? அது எதுவாக இருக்க முடியும்? பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யா தான் குருவினுடைய அருகில் சென்று நிச்சயமாக பெற்றால் துயரமானது நீங்கும். இப்போ உபனிஷத்துங்கிற சொல் எவ்வளவு தூரம் பொருள் வருகின்றது? குருவினுடைய அருகில் சென்று நிச்சயமாக எதையடைந்தால் சம்சாரம் நீங்குமோ? இவ்வளவும் உபனிஷத்துங்கிற சிறிய சொல்லுக்குள்ள அடக்கம். இந்த உபங்கிறதுலேயே குருவின் அருகில் சென்று படித்து சிரவணம் அதெல்லாம் ஆகுது. பிறகு நீ என்பது நிச்சய ஞானம். எந்த நிச்சய ஞானத்தை அடைந்தால் அதனுடைய பிரயோஜனம் சம்சார துயர நிவிருத்திகி. அது என்ன? பிரம்ம வித்யா. இப்போ இறுதியாக உபனிஷத் என்ற சொல்லுக்கு நாம் இனிமேல் என்ன பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும்? ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், அல்லது பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்யையை எப்படி அடைய வேண்டும்? உப நீ குருவினுடைய அருகில் சென்று நிச்சயமாக அடைய வேண்டும். இந்த பிரம்ம வித்யாவினுடைய உற்பத்தி சாஸ்திரத்தை கேட்டல், நிச்சயமாக புரிந்து கொள்ளுதல். அதனுடைய பிரயோஜனம் சம்சார நிவிருத்திகி, துயரத்திலிருந்து நீங்குதல். இவ்விதம் இந்த உப நீ ஷத் என்பதற்கு வேறு சில அர்த்தங்களும் கொடுக்கலாம். வேறு சில அர்த்தங்கள் கொடுத்தாலும் கடைசியில் பிரம்ம வித்யான தான் முடிக்க முடியும். அந்த எந்தெந்த விதத்தில் அர்த்தத்தை கொடுத்து எப்படி பிரம்ம வித்யா என்ற பொருளை அடைகிறோம் என்று நாம் ஒவ்வொரு உபனிஷத்திலும் ஒவ்வொரு விதமாக பார்ப்போம். இங்கு இந்த உபனிஷத்திற்கு இவ்விதத்தில் பொருள் பார்த்தோம்.
இப்போ உபனிஷத் என்றால் பிரம்ம வித்யா. இப்போ நம்ம உபனிஷத் புஸ்தகம் கொண்டு வந்தீர்களான்னு உங்களிடம் கேட்கின்றேன். உபனிஷத் என் கையில் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். உபனிஷத்தை நான் இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கியுள்ளேன் என்று சொல்கிறீர்கள் என்றால் அந்த புஸ்தகத்தையே உபனிஷத்துன்னு சொல்கிறோமே. இப்போ உபனிஷத்துன்னு சொன்னால் ஞானம்னு சொன்னோம். இப்போ பிரம்ம வித்யாவை 7 ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? பிரம்ம வித்யாவை 20 ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? பிறகு ஏன் அந்த புஸ்தகத்துக்கு உபனிஷத்துங்கிற பேர் வந்தது? அந்த புஸ்தகம் அந்த வித்யையை கொடுப்பதனால் அந்த புஸ்தகத்துக்கும் உபனிஷத் என்று பெயர். உண்மையிலேயே புஸ்தகத்துக்கு உபனிஷத் என்று பொருள் அல்ல, அந்த சப்தத்துக்கு உபனிஷத் என்று பொருள் அல்ல, அந்த சப்தத்தினால் வருகின்ற ஞானத்திற்குத்தான், ஆத்ம ஞானத்திற்குத்தான் உபனிஷத் என்று பொருள். அந்த சப்தம் அந்த புஸ்தகம் ஞானத்தை கொடுப்பதனால் அந்த புஸ்தகத்துக்கும் உபனிஷத் என்று பெயர். உதாரணமாக நம்ம சென்னையில் ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் போனால் காஞ்சிபுரம் போவோம். அந்த ரோட்டில் என்ன எழுதி வைப்பார்கள்? காஞ்சிபுரம் ரோடு என்று எழுதப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் ரோடு என்றால் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ரோடு அல்ல, அந்த ரோடு மெட்ராஸில் தான் இருக்குது, ஆனால் அதில் சென்றால் காஞ்சிபுரம் செல்லலாம். ஆகவே அந்த ரோட்டுக்கே காஞ்சிபுரம் ரோடுன்னு பேர் வந்தாச்சு. இந்த புஸ்தகத்தை படித்தால் அந்த உபனிஷத் மனதில் வரும், ஞானம் வரும். ஆகவே அந்த ஞானத்தை கொடுக்கிற புஸ்தகத்திற்கும் உபனிஷத் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதம் ஒவ்வொரு வேதத்திலும் பல உபனிஷத்துக்கள் இருக்கின்றது. இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட உபனிஷத் முண்டக உபனிஷத். சேர்த்து சொன்னால் முண்டகோபனிஷத். சமஸ்கிருதத்தில் ஆ ஈ சேர்ந்தால் ஓன்னு மாறிக்கும், சூரிய உதயம் சூர்யோதயம்ங்கிறது போல முண்டக உபனிஷத் முண்டகோபனிஷத். ஒவ்வொரு உபனிஷத்திற்கும் ஒவ்வொரு பெயர் விளங்கி வருகின்றது. விதவிதமான பெயர், எல்லா உபனிஷத்துக்கும் விதவிதமான பெயர் இருக்கின்றது. இந்த முண்டக உபனிஷத் என்று இந்த உபனிஷத்தை அழைப்பதற்கு காரணம், சாஸ்திரத்தில் ஒரு விரதம் சொல்லப்பட்டுள்ளது, ஒரு விதமான யாகம் பூஜை, அந்த விரதத்திற்கு முண்டக விரதம் என்று பெயர். முண்டகம் என்றால் சீர்ஷம், தலை அல்லது முக்கியம். முண்டகம் என்றால் பிரதானம் என்று பொருள். நமக்கு உடம்பில் பிரதானமான பகுதி அது தலைதான். அந்த விரதத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் அக்னியை வைத்து பிறகு தலைக்கு மேலே ஏதாவது ஒன்று வச்சு அதுக்கு மேலே அந்த அக்னியை தலையில் வச்சு ஒரு அந்த யாகம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. அக்னி ஆதான பூர்வகம், அக்னியை எடுத்துக்கொண்டு அந்த யாகத்தை செய்ய வேண்டும், அந்த விரதத்தை செய்ய வேண்டும். அந்த விரதத்தை செய்து இந்த உபனிஷத் படிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே முண்டக விரதத்தை செய்து படிப்பதனால் இதற்கு முண்டக உபனிஷத் என்று பெயர். சிலர் வேறு பொருளை கொடுக்கிறார்கள், உபனிஷத்தெல்லாம் படித்தால் நமக்கு பிரவிருத்தி வருமா நிவிருத்தி வருமா? கர்மகாண்டத்தை படித்தோம் அப்படின்னா பிரவிருத்தி வரும், அந்த சொர்க்கத்தை போய் அனுபவிக்கலாம், இந்த பொருள் அனுபவிக்கலாம். உபனிஷத் படித்தோம் அப்படின்னா சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாக என்று நமக்கு நிவிருத்தி தான் மனசில் வரும், பொறுப்பையெல்லாம் விட்டுட்டு நம்ம மோட்சத்துக்கு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஆகவே சந்நியாசிகளால் முண்டனம், முண்டனம் என்றால் முடியை எடுத்து விட்டு சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்கள் படிப்பதனால் இதற்கு முண்டக உபனிஷத் என்று சொல்லப்படுகிறது. காரணம் அவ்வளவு தாத்பரியம் இல்லை. ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் ஒவ்வொரு பேர். ஒரு உபனிஷத்தில் பார்த்தா கேனோபனிஷத்துன்னு இருக்கும். காரணம் என்ன? அந்த உபனிஷத்தில் முதல் மந்திரம் கேனேஷிதம்னு துவங்குது, அதனால் அந்த உபனிஷத்துக்கு கேனோபனிஷத்துன்னு பேர். இனி ஒரு உபனிஷத்துக்கு கைவல்ய உபனிஷத்துன்னு பேர். கைவல்யம்னா மோக்ஷம், மோக்ஷத்தை கொடுக்கிற உபனிஷத். அப்போ மற்ற உபநிஷத்தெல்லாம் மோட்சத்தை கொடுக்காதான்னு பொருள் அல்ல. அதனால் உபனிஷத்துக்கு இருக்கிற பெயர் அவ்வளவு முக்கியம் அல்ல.
இந்த முண்டக உபநிஷத் என்பது அதர்வண வேதத்தில் அமைந்துள்ளது. என்ன, ஒரு உபநிஷத் எந்த வேதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட இந்த உபநிஷத் அதர்வண வேதத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு உபநிஷத்தும் சாந்தி பாடத்துடன் தான் துவங்கும். உபநிஷத் படிக்கின்ற மாணவர்கள் படிக்க வந்தவுடன் ஒரு சாந்தி பாடத்தில், சாந்தி பாடம் என்பது இறைவணக்கம், இறைவணக்கத்துடன் தான் துவங்கும். இதில் ஒரு வேதத்திற்கு ஒரு சாந்தி பாடம், முண்டகோபனிஷத்திற்கு இருக்கின்ற சாந்தி பாடம்தான் அதர்வண வேதத்தில் இருக்கின்ற எல்லா உபனிஷத்துக்களும். அதே போல ரிக்வேதத்தினுடைய உபனிஷத்துக்கெல்லாம் ஒரே சாந்தி பாடம். ஆகவே ஒரு உபனிஷத் எந்த வேதத்தைச் சேர்ந்தது எப்படி நாம் கண்டுகொள்வது? இந்த சாந்தி பாடம் இந்த வேதத்தை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சிட்டா போதும். இப்போ நம்ம பார்க்கிற முண்டகோபனிஷத்தில் பத்ரங் கர்ணேபிஹி என்று துவங்குகின்ற சாந்தி பாடம், இப்போ பத்ரங் கர்ணேபிஹி என்று துவங்குகின்ற சாந்தி பாடம் நீங்கள் எந்த உபனிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீர்களானால் அந்த உபனிஷத் அதர்வண வேதத்தை சார்ந்தது. இனி நாம் சாந்தி பாடத்திற்கு செல்வோம். சாந்தி பாடத்தை பார்த்துவிட்டு பிறகுதான் உபனிஷத்திற்குள் நாம் செல்ல வேண்டும். இப்பொழுது சாந்தி பாடம் நான் படிக்கிறேன், பின்னாடி திருப்பி கூறுங்கள். பத்ரங் கர்ணேபி ஸ்ருணு யாம தேவாஹ. பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர் யஜத்ராஹ. ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டு வாகும் சஸ்தனூபிஹி. வ்யஷேம தேவஹிதம் யதாயுஹோ. ஸ்வஸ்தி ந இந்த்ரோ வ்ருத்தஸ்ரவாஹ. ஸ்வஸ்தி ந பூஷா விஶ்வவேதாஹ. ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி. ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. சாந்தி பாடக என்றால் சாந்தியர்த்தம் பாடக. இங்கு பாடக என்றால் வழிபாடு, இறைவணக்கம். சாந்தி பாடக என்றால் சாந்திக்காக செய்யப்படும் வழிபாடு. இங்கு சாந்தி என்றால் தடைகளிலிருந்து சாந்தி அடைவதற்காக, நமக்கு எந்த தடைகளும் வராமல் அதிலிருந்து விடுதலை அடைவதற்காக படிக்கப்படுகின்ற பாடம். காரணம், நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயலிலும் புருஷார்த்தம், தெய்வ அனுக்கிரகம் என்ற இரண்டு தத்துவம் சேர்ந்தே இருக்கின்றது. ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம், அது வெற்றியாக அமைய வேண்டுமென்றால் ஒன்று நம்முடைய முயற்சி தேவை, இனி ஒன்று ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் தேவை. இந்த ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும். பலருக்கு சந்தேகம், நம்முடைய முயற்சி முக்கியமா, ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் முக்கியமா?
ஒரு பறவை பறக்க வேண்டுமானால் இடது பக்கம் இருக்கின்ற இறக்கை முக்கியமா வலது பக்கம் இருக்கின்ற இறக்கை முக்கியமா என்றால் என்ன பதில் சொல்ல முடியும்? இரண்டும் சமமாக முக்கியம். புருஷார்த்தம் ஈஸ்வர அனுகிரகத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இதற்காக அதுன்னு சொல்ல முடியாது. புருஷார்த்தம் என்றால் முயற்சி, ஈஸ்வர அனுகிரகம் என்றால் இறைவனுடைய அருள். ஆகவே என்னுடைய முயற்சியோடு இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும் என்று செய்யப்படுகின்ற பாடம்தான் சாந்தி பாடம். இந்த சாந்தி பாடம் யாரை குறித்து அமைகின்றது? ஈஸ்வரனை குறித்து அமைகின்றது. சாந்தி பாடம் குருவை நோக்கி அமையலாம், பரபிரம்மத்தையே மனசில் நினைத்து சாந்தி பாடம் அமையலாம், ஈஸ்வரனை நோக்கியும் சாந்தி பாடம் அமையலாம். நாம் வந்து சாந்தி பாடம் செய்கின்றோம், வழிபடுகின்றோம் என்றால் ஈஸ்வரனை வழிபடலாம், குருவை வழிபட்டு ஆரம்பிக்கலாம், அல்லது பரபிரம்மத்தை வழிபட்டு ஆரம்பிக்கலாம். இங்கு ஈஸ்வரன் மீது வழிபாடானது அமைகின்றது. ஈஸ்வரன் என்றால் இறைவன், பகவான். சாஸ்திரமானது பகவானே அனைத்து உலகமாக இருக்கின்றார் என்று கூறுகின்றது. ஈஸ்வரனே இந்த பிரபஞ்சமாக வடிவெடுத்துள்ளார். இறைவன் வேறு, பிரபஞ்சம் வேறு அல்ல. ஆகவே இந்த அகில பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சக்தி, அகில பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நியமங்கள் எல்லாம் ஈஸ்வரனுடையது. பஞ்சபூதமாக ஈஸ்வரனே இருக்கின்றான். இதையெல்லாம் நாம் உபநிஷத்தில் தெளிவாக படிப்போம். ஈஸ்வரனே ஜகத்திற்கு உபாதான காரணம், ஈஸ்வரனே அனைத்துமாக இருக்கின்றான். இப்போ ஈஸ்வரனே அனைத்துமாக இருக்கின்றான் என்றால் இந்த உலகத்தில் விதவிதமான சக்திகள் இருக்கின்றது. வாயுவுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது, அக்னிக்கு ஒரு சக்தி இருக்கின்றது, அதெல்லாம் யாருடையது? ஈஸ்வரனுடையது. அந்த ஒரு ஈஸ்வரனுடையது. ஈஸ்வரன் விதவிதமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். எந்தெந்த விதத்தில் அவர் வெளிப்படுகின்றாரோ அந்தந்த விதத்திற்கு நாம் அதே ஈஸ்வரனுக்கு தேவதா என்ற பெயர் கொடுக்கின்றோம். தேவதைகள் என்றால் இந்த உலகத்தில் வெளிப்படுகின்ற சக்தி. ஒரே ஒரு ஈஸ்வரன் விதவிதமான சக்தியாக வெளிப்படும் பொழுது அந்த வெளிப்படுகின்ற சக்திக்கு தேவதைகள், தேவதா என்று சொல்லப்படுகிறது. இறைவன் எரிக்கும் சக்தியாக வெளிப்பட்டால் அக்னி தேவதா என்போம், காற்றாக வெளிப்பட்டால் வாயு பகவான் என்போம், மலையாக வெளிப்பட்டால் வருண தேவன் என்போம். இவ்விதம் ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு விதவிதமான தேவதைகளாக சொல்லப்படுகிறது. ஈஸ்வரன் இவ்வுலகத்தில் மட்டும் அவ்விதம் வெளிப்பட்டானா என்றால் கிடையாது. நம்முடைய சரீரத்திலும் கூட நம்மளுடைய மனம், இந்திரியங்கள், அவைகளுக்கும் சக்தி இருக்கின்றது. அது யாரிடமிருந்து வந்தது? அதுவும் ஈஸ்வரனுடைய சக்தி தான். பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, பேசும் சக்தி, சுவைக்கும் சக்தி, நடக்கும் சக்தி, இதெல்லாமே ஈஸ்வரனுடைய சக்தி தான். அதே போல பார்க்கும் சக்தி, ஈஸ்வரன் பார்க்கும் சக்தியாக ஈஸ்வரன் வெளிப்பட்டால் அதற்கொரு தேவதை, கேட்கும் சக்தியாக வெளிப்படுகின்ற ஈஸ்வரனுக்கு ஒரு தேவதை என்று வெஷ்டி சமஷ்டி. வெஷ்டி என்றால் இண்டிவிஜுவல், நம்முடைய கருவிகள் செயல்படுவதற்கான சக்தியும் ஈஸ்வரனுடையது, இந்த உலகத்தில் இருக்கின்ற சக்தியும் ஈஸ்வரனுடையது. அதை விதவிதமான தேவதைகள் என்ற பெயரில் அழைப்போம். ஆகவே இங்கு சாந்தி பாடம் இந்த தேவர்களை குறித்து அமைகின்றது. தேவர்கள் வேறு, ஈஸ்வரன் வேறு அல்ல. ஈஸ்வரனே விதவிதமான தேவதைகளாக இருக்கின்றார். விதவிதமான சக்தியாக வெளிப்படும் பொழுது விதவிதமான தேவதைகளாக இருக்கின்றார். அந்த தேவதைகளை குறித்து இந்த பிரார்த்தனையானது அமைகின்றது. இனி அடுத்த கருத்து, யார் இந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள்? இந்த பத்ரங் கர்ணேபிகி என்று யார் இந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள்? அதிக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தான் இந்த பிரார்த்தனையை செய்கின்றோம்.
யார் நம்ம சாஸ்திரம் படிப்பவர்கள்தான், உபனிஷத் படிப்பவர்கள்தான் இந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள். இப்போ இங்கு இந்த பிரார்த்தனையை செய்பவர்கள் உபனிஷத் மாணவர்கள், உபனிஷத் படிக்க வருபவர்கள். இங்கு ஒரு பிரார்த்தனையை, வேண்டுகோளை இறைவனிடம் விடுக்கிறார்கள். இங்கே வந்து நம்ம என்ன வேண்டுகோள் விடுவோம்? காமியமாக ஒரு விதமான வேண்டுகோளையும் நாம் இந்த இடத்தில் நினைக்க மாட்டோம். காமியமாக வேண்டுகோள் வேண்டும் என்றால் எங்காவது போய் யாகமோ பூஜையோ செய்து கொண்டிருப்போம். ஆனால் சாஸ்திரம் படிக்க வருகின்ற நமக்கு ஒரே ஒரு எண்ணம், இந்த ஞானத்தை அடைய வேண்டும். நம்மளுடைய புருஷார்த்தத்தில் ஒரு மாற்றம் இருந்ததனால்தான் ஞான காண்டத்திற்கு வர முடிகிறது. நம்மளுடைய முடிவில் மாற்றம் இல்லை என்றால் வேறு சாதனையில் இந்த நேரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். இப்போ சாஸ்திரம் படித்தல் என்ற சாதனைக்கு நாம் வரும்பொழுதே நம்மளுடைய லட்சியம் ஞானத்தை அடைய வேண்டும். இப்போ இந்த ஞானம் ரொம்ப பேர்த்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் தெரியுது. ரொம்ப நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம்தான் இப்படி ஒரு சாத்தியம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ முதல் அவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்றால், இந்த அறிவு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தால் நல்லா இருக்குமே, இனியும் கொஞ்சம் ஆயுள் வேண்டும் என்று வாழ்க்கையினுடைய டியூரேஷன், வாழ்க்கை வாழணுங்கிற தேவை அவர்களுக்கு அப்பொழுது தெரிகின்றது. ஆகவே பகவானிடம் கொஞ்ச நாள் ஆயுள் இருந்தால் சௌகரியமாக இருக்கும், அந்த ஆயுளுக்குள்ள எப்படியாவது இந்த ஞானத்தை நான் அடைந்து விடுவேன். அப்போ முதல் பிரார்த்தனை என்ன? எனக்கு ஆயுள் வேண்டும். வாழ்க்கையினுடைய நெசசிட்டி, இந்த வாழ்க்கையினுடைய பெருமையையே அப்பொழுதுதான் நாம் உணர்கின்றோம். எப்பொழுது ஒரு முக்கியமான புருஷார்த்தத்தை இந்த சரீரத்தில் அடைய முடியும் என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் நமக்கு தெரிய வருகின்றது வாழ்க்கையினுடைய மேன்மை. பலர் கூறுவதை அல்லது உணர்வதை நாம் பார்க்கின்றோம், இந்த ஞானம் இந்த பிறவிக்குள் அடைந்து விட வேண்டும். ஆகவே நம்முடைய பிராரப்தத்தினால் எவ்வளவு ஆயுள் இருக்கின்றதோ அவ்வளவாவது நான் வாழ வேண்டும். புதிதாக எனக்கு அதிக ஆயுள் கொடுக்க வேண்டாம். திடீரென்று அபமிருத்யு வரக்கூடாது. அபமிருத்யு என்றால் எனக்கு பிராரப்தத்தில் கொஞ்சம் வருஷம் இருந்து தற்செயலாக ஏதாவது விதத்தில் என்னுடைய வாழ்க்கை காலமானது என்னிடமிருந்து பறிக்கப்படக்கூடாது. காரணம், இந்த வாழ்க்கையை நான் ஞானத்திற்காக மோக்ஷத்திற்காக பயன்படுத்தி ஆக வேண்டும். மோக்ஷம் என்னுடைய லட்சியமானதனால் அந்த சாதனைக்காக பயன்படுத்தி இந்த ஜீவனம் முடிவதற்குள் ஒரு பெரிய லட்சியம் அடைய இருப்பதனால் இங்கு செய்யப்படுகின்ற ஒரு பிரார்த்தனை, எனக்கு ஆயுள் பூர்ணமாக தேவை. இப்போ இங்கே சிஷ்யர்கள் என்ன கேட்கிறார்கள்? ஆயுளை கேட்கிறார்கள். அது ஒரு பிரார்த்தனை. எதற்கு ஆயுளை கேட்பது? மோக்ஷத்தை அடைவதற்காக காலத்தை பயன்படுத்துவதற்கு. போகத்தை அடைவதற்கும் ஆயுளை கேட்கலாம், அது காமியமான பிரார்த்தனையாயிரும். இது நிஷ்காமியமான பிரார்த்தனை. மோக்ஷத்திற்காக எனக்கு ஆயுள் வைத்திருக்க வேண்டும். இருக்கிற ஆயுளாவது போயிடக்கூடாது. பகவான் கொஞ்சம் திடீர்னு அதிகமாக போட்டால் நல்லது, ஆனால் அவர் போட மாட்டார். இருக்கிற ஆயுளாவது என்னை விட்டு போய்விடக்கூடாது. அந்த வாழ்க்கையினுடைய தேவையை நாம் உணர்கின்றோம். இனி அடுத்ததாக ஆயுள் பகவான் கொடுக்கிறார். பெட்லேயே படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயுளை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோம். ரூம் விட்டு வெளியே வர முடியாத அளவு ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோம். அப்போ என்ன பிரயோஜனம்? சாதனைகள் செய்ய முடியுமா? ஆகவே அடுத்த பிரார்த்தனை இங்கு ஆரோக்கியத்தை மாணவர்கள் அந்தந்த தேவதைகளிடம் அல்லது ஈஸ்வரனிடம் கேட்கிறார். முதல்ல ஆயுள் வேண்டும். ஆயுள் மட்டும் கொடுத்தா பத்தாது, எனக்கு ஆரோக்கியம் வேண்டும். நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்குவோம், கொஞ்சம் தலைவலிச்சா போதும், அன்னைக்கு நீங்கள் உபநிஷத்தை படிச்சிருங்க பார்ப்போம். முடியாது. உடல்நிலை சரியில்லை என்றால் நம்மளுடைய காலத்தை உடலை பாதுகாப்பதிலேயே தான் செலவாயிடும். உடலை பாதுகாக்கிறதுக்கு பாதி நேரத்தை செலவு பண்ண உடனே அதுக்காக டயர்டாயிருவோம், பிறகு ரெஸ்ட் எடுப்போம், பிறகு மீண்டும் உடலை பாதுகாப்போம். ஆகவே ஆரோக்கியம் அடுத்ததாக தேவை. இந்த ஆரோக்கியம் இரண்டு விதம். நமக்கு ரெண்டு சரீரம் இருக்குது,
அந்த ரெண்டு சரீரத்துக்கும் ஆரோக்கியம் தேவை. முதல்ல ஸ்தூல சரீரத்துக்கு ஆரோக்கியம் தேவை. காரணம் என்ன? நாம் மனதில் இந்த ஞானத்தை அடைஞ்சாலும் இங்கே வர்றது யார்? ஸ்தூல சரீரம் துணை புரிந்தால்தான் இவ்வளவு மழையாக இருந்தாலும் வந்து சேர முடியும், அல்லது வெயில் அடித்தாலும் நம்ம வந்து சேர முடியும்னா ஸ்தூல சரீரம் துணை புரிய வேண்டும். நம்முடைய சரீர அங்கங்கள் ஸ்திரமாக இருக்க வேண்டும். இப்போ ஸ்தூல சரீரத்துக்கு ஆரோக்கியம், இப்போ ஸ்தூல சரீரம் மட்டும் ஆரோக்கியமாக இருந்ததுன்னு வச்சுக்குவோம். அப்படியெல்லாம் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருப்போம், ஆரோக்கியமாக தான் இருந்தோம். அப்படி இருந்தது, ஆனால் மனதில் என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக வேதாந்தத்தில் அப்படியே விருப்பமெல்லாம் குறைஞ்சி பழையபடிக்கு நம்ம போயிடலாம். அல்லது இந்த சூக்ஷ்ம சரீரம் மனதில் இந்த முமுட்சுத்துவம், மன தூய்மை இவைகளெல்லாம் நம்மளை விட்டு போய் விடலாம். ஆகவே சூக்ஷ்ம சரீரத்திலும் ஆரோக்கியம் தேவை, நல்ல மனம் நமக்கு. இந்த மோக்ஷத்திற்கு இந்த சரீரத்தை வாகனமாக பயன்படுத்துகின்றோம். பிறகு நம்முடைய மனது தான் இந்த சாஸ்திரத்தினுடைய அறிவை பெற வேண்டும். அறிவை பெற வேண்டும் என்றால் மனம் தூய்மைப்பட்டிருக்க வேண்டும், ஒழுங்குபட்டிருக்க வேண்டும். இப்போ இந்த உடல் சக்தியோடு இருக்கணும்னு சொன்னால் அது எதை பொறுத்து அமைகின்றது? எப்படிப்பட்ட ஆகாரத்தை வாய் வழியாக உடம்புக்கு கொடுக்குறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் ஆரோக்கியம் அமையும். எப்பொழுது பார்த்தாலும் வடையவே சாப்பிட்ருந்தோன்னு வச்சுக்கோம், உடம்புல ஒரு பிரயோஜனம் கிடையாது. முறுக்கு வடையவே சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நாக்குக்கு தான் நம்ம வந்து ஏதோ அனுகிரகம் பண்ணியிருக்கிறோமே தவிர நம்ம உடம்புக்கு ஒன்றுமே செய்யலை. இப்போ சத்துள்ள உணவை வாயில் கொடுத்தோம்னா உடம்பு சக்தியோடு இருக்கு. மனதுக்கு உணவு ஐந்து இந்திரியங்கள் வழியாக கொடுக்கின்றோம். மனசுக்கு அஞ்சு வாய், வயிற்றுக்கு ஒரே ஒரு வாய் தான். ஐந்து இந்திரியங்கள் வழியாக நம்ம எதை கொடுக்கறோமோ அதுதான் மனசு. நல்ல பொருள்களை ஐந்து இந்திரியங்கள் வழியாக மனதுக்கு கொடுத்தால் ஆரோக்கியமான திருடமான மனம் வரும். நல்ல விஷயங்களை கண் காது முதலியவற்றில் கொடுக்கவில்லை என்றால், கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் என்னாகும்? நல்ல மனம், ஆரோக்கியமான மனம் நமக்கு இருக்காது. அப்போ இங்கே என்ன பிரார்த்தனை? மனதிற்கு நல்ல ஆரோக்கியம் வருகின்ற பொருள்களை நான் பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட பொருள்களை நான் கேட்க வேண்டும் என்பது தான் பிரார்த்தனை. நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணியிருப்போம். உபநிஷத்து சாந்தி பாடத்தை படித்ததுக்கப்புறம் மீதி பிரார்த்தனையெல்லாம் மறந்துடணும். இந்த பிரார்த்தனை தான் பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? இங்கு இந்திரியங்கள் வழியாக நல்ல விஷயங்கள் நாங்கள் பார்ப்போமாக, நாங்கள் அனுபவிப்போமாக. பிறகு எங்களுடைய உடல் ஸ்திரமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிரார்த்தனை தான் இங்கு செய்யப்படுகிறது. இப்போ இங்கு என்ன பிரார்த்திக்கப்படுகின்றது? ஆயுள், ஆரோக்கியம், ஷரீர ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். மன ஆரோக்கியத்திற்கு நல்ல விஷயங்கள் எனக்கு செல்ல வேண்டும், என்னுடைய மனதிற்கு செல்ல வேண்டும். யார் இந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள்? உபனிஷத் மாணவர்கள். நான் செய்கிறேன்னு சொல்லிக்கணும். உபனிஷத் மாணவர்கள்னால் இப்போ நான் யார்? நான் உபனிஷத் மாணவன் தான். உபனிஷத் படிக்கிறதுங்கிறது பிஜி மாதிரி, மாஸ்டர் டிகிரி மாதிரி. கீதை படிக்கிறதுங்கிறது பிஎஸ்சி மாதிரி. நீங்கள் எல்லாம் பாதி பேர் கீதை படித்து முடிச்சிருக்கீங்க, அதனால் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு இது படிச்சுட்டு அடுத்த டிகிரிக்கு வந்தாச்சு. ஆகவே நாம் உபனிஷத் மாணவர்கள். உபனிஷத் மாணவர்களினால் விதவிதமான தேவதைகளுக்கு, ஒரே ஈஸ்வரன் விதவிதமாக வெளிப்படுகின்ற தேவதைகளுக்கு உடல், உள்ள, ஆயுள், இதை பிரார்த்திக்கும் பிரார்த்தனை தான் இந்த சாந்தி பாடம். இப்பொழுது சாந்தி பாடத்திற்குள் செல்வோம். பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹா. தேவாகா என்றால் தேவர்களை நாம் அழைக்கின்றோம். ஹே தேவாகா, தேவர்களே, தேவர்களை நம்ம கூப்பிடுறோம். ஹே தேவாகா, இங்கு எந்த தேவர்கள் என்றால் ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர அங்க தேவதாகா. நம்மளுடைய ஸ்தூல சூக்ஷ்ம அங்கத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற தேவதைகளை தேவர்களே என்று அழைக்கின்றோம்.
இப்போ தேவாகா என்ற சொல்லுக்கு பொருள் தேவர்களே. ஓ தேவர்களே, எப்படிப்பட்ட தேவர்கள்? ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அங்க தேவதாகா. இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற தேவர்களே, அதாவது கண்ணுக்கு பார்க்கும் சக்தியை கொடுக்கும் இறைவா, காதுக்கு கேட்கும் சக்தியை கொடுக்கும் தேவனே, அதே போல சரீரம் ஹஸ்தஸ்ய தேவ், இந்த கையுக்கு இந்திரன் தேவதை என்றெல்லாம் சாஸ்திரங்களில் கூறப்படும். ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு தேவதை. அந்த தேவர்களிடம் இப்பொழுது பிரார்த்தனை. ஹே தேவாகா ஸ்ருணுயாம. ஸ்ருணுயாம என்றால் நாங்கள் கேட்போமாக. ஸ்ருணுயாம நாங்கள் கேட்போமாக. நாங்கள் கேட்போமாக எதை? முதல் சொல் பத்ரம். பத்ரம் என்றால் மங்கள வசனம், மங்களமானதை, நலம் தரும் சொற்களை. பாடி வச்சிருக்காங்கல்லவா, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் எல்லாம் சொல்லு. அப்படி என்னுடைய மனதிற்கு திருட ஆரோக்கியம் தரும் சொல்லை. எதன் மூலமாக? கர்ணேபிகி, காதுகளினால். கர்ணேபிகி என்றால் கர்ணைகி, அஸ்மதீயைகி ஸ்ரோத்ரைகி, எங்களுடைய காதுகளினால். கர்ணேபிகி இசைக்கொள்ட்டு எங்களுடைய காதுகளினால். அஸ்மதீயைகி ஸ்ரோத்ரைகி, எங்களுடைய காதுகளினால் நல்லதை கேட்போமாக. இந்த முதல் வரியினுடைய பொருள் தேவர்களே, எங்களுடைய காதுகளினால் நல்ல விஷயங்களை கேட்போமாக. சுருணியாம என்றால் கேட்போமாக. அது ஒரு விளக்காசிரியர் கூறுகின்றார், கேட்பதற்கு தகுதியை உடையவர்கள் ஆவோமாகன்னு சொல்கிறார். இப்போ நல்ல விஷயத்தை கேட்கணும்னு மட்டும் இல்லை, கேட்கறதுக்கு நமக்கு தகுதியும் வர வேண்டும். ஆகவே சமர்த்தாக ஸ்ரோத்தும் சமர்த்தாக சியாம, கேட்பதற்கு தகுதியையும் உடையவர்கள் நாங்கள் ஆக வேண்டும். இந்த காதனுடைய மகிமை எப்போ தெரியுமோ, எப்போ நமக்கு தெரியும் என்றால் அது காது நம்ம விட்டு போனால் தெரியும். அது வரைக்கும் ஒரு இந்திரியத்தினுடைய மகிமை நமக்கு தெரியாது, அது இருந்துட்டுருக்கிற வரைக்கும் அது நமக்கு தெரியாது. அதை இழக்கும் பொழுது தான் இப்படி ஒரு பெரிய இந்திரியத்தை நம்ம வச்சுட்டு இருந்தோமா, பகவான் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கலேன்னு நினச்சிட்டு இருக்கோம். காது கண்ணு வாயை கொடுத்ததே ஒரு பெருசு அப்படிங்கிறது அதெல்லாம் நம்மை விட்டு போனால்தான் நமக்கு தெரியும். என்னிடம் ஒரு மாணவர் படித்தார், அவர் வயது ஒரு 70 மேல் இருக்கும். 6வது அத்தியாயத்து வரைக்கும் கீதைக்கு வந்துட்டு இருந்தார். அதற்கு அப்பொழுதே அவருக்கு காது கொஞ்சம் சரியாக கேட்க, அதற்கு பிறகு முழுமையாக அவருக்கு காது கேட்காமல் போய்விட்டது. ஒரு முறை அவர் என்னிடம் வந்து கூறும் பொழுது தான் எனக்கே புரிந்தது காதினுடைய மேன்மை. அவர் சொன்னார், எனக்கு காது நல்லா கேட்டுட்டு இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இப்போ வாழ்க்கையில் எதை கேட்கணும்னு எனக்கு ஆர்வம் இருக்கோ அப்போ பகவான் காதை பிடுங்கிட்டார், அடுத்த பிறவியிலையாவது காது இருக்கும்போது நல்ல விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு அவர் உணர்ந்து சொன்னார். அப்பொழுது தான் இந்த காதினுடைய மேன்மை நமக்கு தெரிஞ்சுது. நம்ம காதை எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம்? நல்ல கம்மலுக்கு, இதுக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அழகுபடுத்துறது தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம்னு சொல்லியிருக்கு. காதுக்கு பூஷணம் வந்து சாஸ்திரம். நல்லதை நாம் கேட்க வேண்டும், கேட்பதற்கு தகுதி எனக்கு வேண்டும். இந்திரியத்தினுடைய மேன்மை அது நம்மை விட்டு போகும்போது தான் தெரியும். ஆகவே இங்கு உபனிஷத் மாணவர்கள் என்ன கேட்கிறார்கள்? நான் நல்ல விஷயங்களை காதில் கேட்க வேண்டும், கேட்பதற்கு எனக்கு தகுதி வேண்டும், அதன் மூலமாக மனம் தூய்மையடைய வேண்டும், நல்ல விஷயங்கள் காது வழியாக சென்று மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் டெஸ்டே பண்ணலாம். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது கிட்ட நம்ம அரசியல் ஒரு 15 பேசிட்டு போய் தியானம் பண்ணுங்க, அல்லது சாஸ்திர சம்பந்தமாக ஒரு 10 4 வார்த்தையை கேட்டு போய் தியானம் பண்ணுங்க. அரசியல் பேசிட்டு போனால் யாரை பற்றி எல்லாம் பேசுனீங்களோ அவங்க தான் தியானத்தினுடைய தேவதையாக வந்து இருப்பார்கள்.
அல்லது நாலு நல்ல விஷயத்தை பற்றி பேசிட்டோ முண்டகோபநிஷத்தை பற்றி பேசிட்டோ அந்த காது வழியாக கேட்டுட்டு போய் உட்கார்ந்தீர்கள் என்றால் மனம் ஒருமுகப்படும். நமக்கு சில விஷயங்கள் உள்ளே போகுதே, அது உள்ளே போய் என்ன பண்ணுதுங்கிறது எப்போ தெரியும்னா தியான பயிற்சியில் தான் தெரியும். தியானம் பண்ணும் பொழுது தான் நம்ம இந்திரியங்களை எவ்வளவு தூரம் மோசமாக பயன்படுத்துவதனால் தியானம் கைகூடவில்லை என்று நமக்கு தெரியும். ஆகவே இங்கு பிரார்த்தனை, நல்ல விஷயங்களை நாங்கள் கேட்போமாக. இனி அடுத்த சொல் பத்ரம் பஷ்யேம. பத்ரம் என்றால் அதே போல் நல்ல விஷயத்தை, பஷ்யேம என்றால் பார்ப்போமாக. எதன் மூலமாக? அக்ஷபிஹி. அக்ஷக என்றால் கண், அக்ஷபிஹி என்றால் கண்களால். கண்களால் நல்ல விஷயத்தை பார்ப்போமாக. இதை யாரிடம் கேட்கின்றோம்? யஜத்ராஹா. யஜத்ராஹா என்றால் ஒரு தேவதைக்கு பெயர். யஜத்ராஹா, ஹே யஜத்ராஹா, இதுவும் தேவதையை நாம் அழைக்கின்றோம். யஜத்ராஹா, ஹே யஜத்ராஹா. யஜத்ராஹா என்ற சொல் எப்படி வந்தது என்றால், யார் நாம் வழிபட்டால் நம்மை காப்பாரோ அவருக்கு யஜத்ரா, யஜத்ரக என்று பெயர். யஜந்தம் த்ராயதே இது யஜத்ரா. இப்போ யஜத்ராஹா என்றால் வழிபடுபவர்களை காப்பவன், வணங்குபவர்களை காக்கின்ற தேவதை. இது ஒரு சாதாரண தேவதை, ஒரு தேவதையினுடைய பெயர். கண்கள் வழியாக, ஹோ யஜத்ர தேவனே, கண்கள் வழியாக, கண்களின் மூலமாக நல்லதை நாங்கள் பார்ப்போமாக. இதெல்லாம் தேவை. வீட்டில் போன உடனே எதோ மேகசைன் எல்லாம் பார்க்க வேண்டியது வரும். அதனால் நல்லதை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலையை கொடு, நல்லதை கேட்குமாறு எனக்கு ஒரு சூழ்நிலையை கொடு, அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அமைக்க வேண்டும். நல்லதையை மட்டும் பார்க்குற சக்தி நமக்கு வேண்டும். நல்லது மோசமானதுன்னு இருக்கலாம், ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து நல்லதை மட்டும் பார்க்குற, நல்லதை மட்டும் கேட்குற சக்தி வேணும். இப்போ ஒரு வீட்டில் வந்து அரசியலை பற்றியும் பேசுகிறார்கள், திடீர்னு அவர்களே வேதாந்தமும் பேசுவார்கள். அப்போ நம்ம காதுக்கு ஒரு சக்தி வேணும். அரசியலை பற்றி பேசும்போது பேசாமல் நழுவிட்டு போகிறதுக்கு சக்தி வேணும். சாஸ்திரத்தை பற்றி பேசும்போது மட்டும் நம்ம காதை கொடுக்கறதுக்கு சக்தி வேணும். யார் எதை பேசினாலும் போய் கேட்கலாம் அப்படின்னு, அது காதினுடைய வீக்னஸ். காதுக்கு ஏதாவது சாப்பாடு வேணுங்குது, கண்ணுக்கு ஏதாவது பொருள்கள் தேவைப்படுகிறது. அப்படி இல்லாமல் எது என்னுடைய மனதுக்கு நன்மையை தருமோ அதை மட்டும் பார்க்கின்ற சக்தியை கொடு, அதை மட்டும் கேட்கின்ற சக்தியை கொடு, அல்லது அதை நாங்கள் கேட்போமாக. இது வந்து இரண்டு இந்திரியத்தை தான் சொல்லியிருக்கு. மீதி இந்திரியங்களை எல்லாம் நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். மீதி என்னென்னலாம் இந்திரியங்கள் இருக்கோ அதையெல்லாம் சேர்த்திக்கணும். நல்லதை மட்டும் சாப்பிடுவேனாக ரொம்ப முக்கியமாக சேர்த்திக்கணும். காரணம் என்ன? இந்த சரீரம் கொஞ்சம் நல்லா திருடமாக இருக்கணும் அல்லவா, அதனால் எது உடம்புக்கு ஆரோக்கியமோ அதை மட்டும் சாப்பிட்றதுக்கு சக்தியை கொடு பகவானே அப்படின்னு அதையும் கேட்கணும். எல்லா இந்திரியங்கள், அதே போல் கர்மேந்திரியங்கள், நல்ல காரியம் கையில் செய்யணும், நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு காலுக்கு சக்தி வேண்டும் என்றெல்லாம் பத்து இந்திரியங்களுக்கும் இந்த இரண்டு வரி பொதுவானது. இப்போ இதனுடைய ரெண்டு வரியினுடைய சாராம்சம் என்ன? எல்லா இந்திரியங்கள் வழியாக மனதுக்கு நன்மையை தேட வேண்டும். அதுதான் இதனுடைய சாரம். இனி அடுத்த சொல் ஸ்திரைஹி அங்கைஹி. துஷ்டுவாம்சக தனுபிஹி வெஷேம தேவகிதம் யதாயுகு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியம். முதலில் இதனுடைய பொழிப்புரையை கூறிவிட்டு பிறகு வார்த்தைக்கு வார்த்தை வருவோம். இங்கு என்ன பிரார்த்திக்கப்படுகிறது என்றால், திருடமான அங்கத்துடன், திருடமான ஆரோக்கியமான ஷரீர அங்கத்துடன் வேதங்களால், திருடமான அங்கத்துடன் வேதங்களால் தேவர்களாகிய உங்களை புகழ்ந்து கொண்டு, தேவர்களாகிய உங்களை புகழ்ந்து கொண்டு
எங்களுக்கு எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவைகளை அனுபவிப்போமாக. அதுதான் இந்த சொல்லின் இந்த வரியினுடைய பொருள். திருடமான அங்கத்துடன் தேவர்களாகிய உங்களை வேதங்கள் மூலமாக புகழ்ந்து கொண்டு எங்களுக்கு எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவ்வளவு ஆயுள் வாழ்வோமாக. அதாவது எங்களுக்கு அபமிருத்யு என்று ஒன்று வரக்கூடாது. பிராரப்தம் முடிவதற்கு முன் தற்செயலாக மரணம் வந்துவிடக்கூடாது. எங்கள் பூரண வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். காரணம், மோட்சம் என்ற பாதையில் நாங்கள் இப்பொழுது அடியெடுத்து வைத்துள்ளோம். அதை நாங்கள் முடிப்பதற்குள் எங்களுடைய சரீரம் சென்றுவிடக்கூடாது. யாரோ ஒருவர் கூறினார்கள், நான் வந்து யோக பிரஷ்டன் ஆயிரவும் போல் இருக்குன்னு சொல்லி. யோக பிரஷ்டன் என்றால் என்ன? பாதி வழியில் போகிறதுக்குள்ளே பிராரப்தம் தீர்ந்துடுதுன்னு வச்சுக்குவோம். அதனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பிறவியில் வந்து நான் போய் கம்ப்ளீட்டாக சக்ஸஸாக மோட்சத்தை அடைஞ்சிருவேன்னு நம்பிக்கை இல்லை. ஆகவே அப்படி வேண்டாம். என்னுடைய காலத்திற்குள் நான் செல்ல வேண்டிய லட்சியத்தை அடைய வேண்டிய லட்சியத்தை நான் அடைய வேண்டும். இனி ஒவ்வொரு சொல்லுக்கு வருவோம். ஸ்திரைஹி அங்கைஹி. ஸ்திரைஹி என்றால் ஸ்திரமான, உறுதியான. அங்கைஹி என்றால் அங்கங்களுடன். இது ஸ்தூல சரீரத்தினுடைய ஆரோக்கியம் பிரார்த்திக்கப்படுகின்றது. ஸ்திரமான அங்கத்துடன். இந்த இடத்துல எவ்வளவு ஸ்திரம் வேண்டும்? 10 பேர்த்தோட போராடி வெல்றதுக்கெல்லாம் ஸ்திரம் நமக்கு வேண்டாம். 1 மணி நேரம் காலை அசைக்காமல் உட்கார்ந்துருக்கிறதுக்கு அங்கத்தில் ஸ்திரம் தேவை, அவ்வளோதான். வேற ஒன்றும் நமக்கு பெரிய ஸ்திரம் நமக்கு தேவையில்லை. நம்ம யாருக்கிட்டையும் கராத்தை எல்லாம் பண்ணி சண்டை போட போகிறதில்லை. அடித்தாலும் அகிம்சையை பின்பற்ற ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் யாராவது அடித்தாலும் பேசாமல் வாங்கிக்கிறோம். தாங்கறதுக்கு ஸ்திரம் வேண்டும், அல்லது அமர்ந்திருப்பதற்கு ஸ்திரம் தேவை, அவ்வளவுதான். எவ்வளவு ஆரோக்கியம் தான் தேவை. அதிகமாக நமக்கு ஆரோக்கியம் கூட தேவையில்லை. மாடும் கூட ஆரோக்கியமாக எவ்வளவோ வருஷம் இருக்குது, அது எதை வாழ்க்கையில் அடைஞ்சிருது. ஆகவே ஆரோக்கியம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் லட்சியம் அல்ல, அது வந்து ஒரு சாதனை. ஸ்திரமான அங்கத்துடன் துஷ்டு வாம்சக. துஷ்டு வாம்சக என்றால் வயம், நாங்கள் புகழ்ந்து கொண்டு என்று பொருள். துஷ்டு வாம்சக என்றால் புகழ்ந்து கொண்டு என்று பொருள். யார்? நாங்கள். வயம் துஷ்டு வாம்சக, உங்களை நாங்கள் புகழ்ந்து கொண்டு. எதன் மூலமாக உங்களை நாங்கள் போற்றுகின்றோம்? தனுபிகி. தனு என்றால் இங்கு வேதம். தனுபிகி என்றால் வேத மந்திரத்தினால் தேவர்களாகிய உங்களை போற்றிக்கொண்டு. அதாவது நான் உங்களை வேதத்தின் மூலமாக உங்களை போற்றிக்கொண்டு, உங்களை பிரார்த்தித்து கொண்டு ஸ்திரமான அங்கத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் பொருள். துஷ்டு வாம்சக வயம், வேதத்தின் மூலமாக உங்களை புகழ்ந்து கொண்டு. வியசேம. வியசேம என்றால் வாழ்க்கையை அனுபவிப்போமாக, வாழ்வோமாக. வியசேம என்றால் நாங்கள் வாழ்வோமாக, நாங்கள் வாழ வேண்டும். எவ்வளவு நாள் நாங்கள் வாழ வேண்டும்? எது ஆயுகு தேவஹிதம். எதாயுகுங்கிறது கடைசி சொல். எது ஆயுகு என்றால் எவ்வளவு ஆயுள் காலம். ஆயுகு என்றால் ஆயுள் காலம், ஜீவனம். எவ்வளவு ஆயுள் காலம், எது என்றால் யாவத், எவ்வளவு ஆயுள் காலம் தேவஹிதம் இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ. தேவஹிதம் என்றால் தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ. இந்த இடத்துல தேவக என்ற சொல் பிராரப்தஹிதம், எங்களுடைய பிராரப்த கர்மமாக இறைவனால் எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டுள்ளதோ, தாவத்து விஷேம அவ்வளவு ஆயுள் வாழ்வோமாக. அப்போ நம்ம இங்கே பிரார்த்தனையிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு போட்டுருன்னு கேட்கல. எவ்வளோ வருஷம் எனக்கு கொடுத்துருக்குறியோ அதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் சேர்த்தி கொடுன்னு எல்லாம் நம்ம கேட்கல. இந்த ஆட்டோ ரிக்ஷா கேட்குற மாதிரி கொஞ்சம் சேர்த்தி கொடு சேர்த்தி கொடுன்னு எல்லாம் கேட்பார்கள். நம்ம அப்படி கேட்கல. எவ்வளவு எங்களுக்கு இருக்கோ
அவ்வளவு ஆயில் ஸ்திரமான அங்கத்துடன், எப்படிப்பட்ட மனதுடன், ஏற்கனவே முதல்ல பார்த்துட்டோம், அப்படிப்பட்ட இந்திரிய வாழ்க்கையுடன் மனதுடன் ஸ்திரமான அங்கத்துடன் உங்களை புகழ்ந்து கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். தேவஹிதம் என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட, தேவனுக்கு ஹிதம் என்று பொருள் அல்ல, தேவேன ஹிதம், தேவர்களினால் கொடுக்கப்பட்ட. இங்கு நம்மளுடைய கர்ம பலன் எவ்வளவு பிராரப்தம் எனக்கு இருக்கின்றதோ அவ்வளவு பிராரப்தம் நான் வாழ வேண்டும். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, நமக்கு இப்போ தான் வாழ்க்கையினுடைய அரிது அரிது மானிடதாய் பிறத்தல் அரிதுங்கிறது இப்போ தான் நமக்கு புரியும். எப்போ நமக்கு புரியும், நமக்கு முன்னாடி ஒரு பெரிய லட்சியம் இருந்தால் தான் நமக்கு புரியும். பெரிய லட்சியமே இல்லைன்னு வச்சுக்குவோம், நம்மளுடைய லட்சியம் வந்து சாப்பிட்றது தூங்குறதுன்னு இருந்தால் அது மிருக சரீரத்திலையும் செய்யலாமே, அதுக்கு மனித சரீரம் எதுக்கு எடுக்க வேண்டும். இப்போ இந்த சரீரத்தில் இந்த சரீரம் எடுத்துள்ள நாம் வேறு சரீரத்தில் அடைய முடியாத ஒன்று இந்த சரீரத்தில் அடைய முடியும்னு தெரியும் பொழுதுதான் இந்த சரீரத்தினுடைய மேன்மை நமக்கு தெரிகின்றது. இந்த சரீரத்தை போக சாதனமாக நினைத்திட்டிருந்த நாம் இதுவே ஒரு யோக சாதனம் என்று உணர்வோம். அப்பொழுதுதான் இயற்கையாக இந்த பிரார்த்தனை நம்முடைய மனதிலிருந்து எழுகிறது. இது வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கிற பிரார்த்தனை தான். உபனிஷத் சொல்லும் பொழுது இதைத்தான் நான் வேண்டுகின்றேன் என்றே நமக்கு தெரிகின்றது. இப்போ இத்துடன் இந்த பிரார்த்தனை முடிந்து விட்டது, முக்கியமான பிரார்த்தனை முடிஞ்சாச்சு. பிரார்த்தனையில் என்னென்னு பார்த்தோம், ஆயுள், சரீர ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். பிறகு இதற்கு பிறகு வருகின்ற சொற்களில் விதவிதமான தேவர்களை நாம் அழைத்து நீங்கள் எல்லாம் எனக்கு இந்த மூன்றையும் கொடுக்க வேண்டும், மங்களத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படுகின்றது. அடுத்த சொல் ஸ்வஸ்தி நக இந்திரக விருத்தஸ்ரவாஹா. இந்திரக விருத்தஸ்ரவாஹா, இந்திரனானவன், இந்திரக என்றால் இந்திர தேவதை, இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற இந்திரன். அந்த இந்திரனுக்கே இனி ஒரு அடைமொழி, அந்த இந்திரனுக்கே இனி ஒரு அடைமொழி விருத்தஸ்ரவாஹா. விருத்தஸ்ரவாஹா என்பது இந்திரனுக்கு ஒரு பெயர். விருத்தஸ்ரவாஹா இந்திரக, விருத்தம் என்றால் அதிகமான, ஸ்ரவஸ் என்றால் கீர்த்தி, அதிக பிரசித்தியான கீர்த்தியை உடைய இந்திரன் என்று பொருள். ஸ்ரவஸ் என்றால் புகழ், விருத்தக என்றால் அதிகமான கீர்த்தியை உடைய இந்திரன். நக, ந இந்திரன் இருக்கு, நக என்றால் எங்களுக்கு. ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தி என்றால் மங்களம், மங்களத்தை, நன்மையை. கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கு, ததாது, அதை ஒவ்வொரு இடத்துலையும் சேர்த்துக்கணும். ததாது என்றால் கொடுக்கட்டும், கடைசியில் இருக்கு, ஸ்வஸ்தினோ பிருஹஸ்பதிர் ததாது அப்படின்னு இருக்கு. அந்த ததாதுங்கிறத நாலு இடத்துலையும் சேர்த்துக்கணும், நாலு வாக்கியத்திலும் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாகாங்கிறதுலேருந்து நான்கு வார்த்தைகள் இருக்கின்றது வாக்கியங்கள், அதில் கடைசி சொல்ல எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்து படித்தால் என்ன பொருள், கீர்த்தியில் மேலான இந்திரனானவன் எங்களுக்கு மங்களத்தை கொடுப்பாராக, எங்களிடத்தில் மங்களத்தை வைப்பாராக, அதை எங்களுக்கு கொடுப்பாராக. இந்த இடத்துல ஸ்வஸ்தி, மங்களம், மங்களம் என்றால் என்ன, நம்ம ஏற்கனவே பிரார்த்தனை செய்தது தான், ஆயுள் தேவை, நல்ல சரீர ஆரோக்கியம் தேவை, நல்ல மனம் தேவை, பிறகு இந்திரியங்கள் வழியாக நல்ல விஷயங்கள் இருக்கின்ற சூழ்நிலை எனக்கு தேவை. இனி அடுத்தது ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹா. பூஷா விஸ்வவேதாஹா சூரிய தேவனை குறிக்கின்றது. பூஷா என்றால் சூரிய தேவன், அந்த சூரிய தேவனுக்கு இனியொரு பெயர் விஸ்வவேதாஹா. அந்த பெயரினுடைய பொருள், வேதக என்றால் அறிபவன்,
விஸ்வவேதக என்றால் அனைத்தையும் அறிபவர். விஸ்வம் சர்வம் வேத்தி, அனைத்தையும் அறிபவர். விஸ்வவேதாக யார்? பூஷா சூரியதேவன். நக எங்களுக்கு, அஸ்மாகம் ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தி என்றால் நன்மையை. ததாது கொடுக்கட்டும். இனி அடுத்தது, ஸ்வஸ்தி நக தார்க்ஷ்யக அரிஷ்டநேமிகி. தார்க்ஷ்யக என்றால் கருடதேவன். தார்க்ஷ்யக கருடதேவன். இந்த தார்க்ஷ்யக என்ற கருடதேவனுக்கு ஒரு அடைமொழி அரிஷ்டநேமிகி. அரிஷ்டம் என்றால் தங்குதடையற்ற என்று பொருள். அரிஷ்டம் என்றால் தங்குதடையற்ற. நேமிகி என்றால் மார்கக பாதை. இந்த கருடன் எப்படி பறக்கிறார்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு நம்ம மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்கா? விருப்பப்படி போகிறது வர்றது. நம்ம மேலே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தங்குதடையின்றி பறந்து போயிட்டுருப்ப. ஆகவே தங்குதடையின்றி இன்றி பறந்து செல்கின்ற இந்த கருடதேவன், நக எங்களுக்கு ஸ்வஸ்தி ததாது மங்களத்தை தரட்டும். இப்போ நீ மட்டும் தங்குதடை இல்லாமல் போகக்கூடாது, நாங்களும் தங்குதடை இல்லாமல் எங்களுடைய மார்க்கத்தில் செல்ல வேண்டும். அதுக்கு தான் இந்த விசேஷணம் அரிஷ்டநேமிகி தார்க்ஷக ஸ்வஸ்தி ததாது. அடுத்தது பிருஹஸ்பதிஹி. பிருஹஸ்பதிங்கிறது யார்? தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர் சுராச்சாரியக. பிருஹஸ்பதிஹி நக எங்களுக்கு ஸ்வஸ்தி மங்களத்தை ததாது கொடுக்கட்டும். பிருஹஸ்பதியானவர் எங்களுக்கு மங்களத்தை கொடுக்கட்டும், நன்மையை அருளட்டும். இறுதியில் ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி என்று மூன்று முறை சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம், நமக்கு தடைகள் மூன்று விதத்தில் வரலாம், அந்த மூன்று விதத்திலும் நமக்கு தடைகள் வரக்கூடாது என்று மூன்று சாந்தி சொல்லப்படுகின்றது. அந்த மூன்று விதத்தில் வருகின்ற தடைகள் என்ன என்ற விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.